அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்குபவர்களின் பின்னணியை கண்காணிக்க முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் ஒஹையோவில் வால்மார்ட் நிறுவனத்தில் 2 நாட்களுக்கு முன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக பேட்ரிக் குரூஸ்லியஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், குடியேற்றவாதிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.